ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாம் ஹாரர், ஃபேண்டசி, காமெடின்னு எல்லாமே கலந்தா ஒரு வேற லெவல் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோடு ரெடி ஆகிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன தி ஃபேப்ரிக். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் அப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை காட்டுறாங்க. ஒரு அழகான பொண்ணு வீட்டில் உட்காந்து நெசவு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போனு பார்த்து சடனாக பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட கழுத்தை யாரோ நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளும் எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்ணுறான். கடைசியில் அந்த பொண்ணு அங்கே இறந்து போயிடுறான். சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளே வந்து பேய் இருக்கா இல்லையான்னு அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. என்னன்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு உருவம் வெளியே வந்து குதிக்குது. கடைசியில் பார்த்தா அவனும் இவங்க டீம் தான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் டீமில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அச்சி, எப்போ பாரு மூஞ்சில் மாஸ்க் உடைய சுற்றிட்டு இருக்கானா, இவன் பேர் யோகி, பார்க்க லைட்டாக பண்ணு மாதிரி இருக்கானா, இவன் பேர் ஜூனியர், கடைசியாக இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்கானா, இவன் பேர் பேம் பேம். இவனுங்களோட வேலையே ஹாண்டடான இடத்துக்கு போய் ஹாரர் வீடியோஸ் எடுத்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுறது தான். ஆனால் சொந்த சேனல் கிடையாது, ஒரு கம்பெனிக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. கம்பெனியோட ஹெட்டுக்கிட்ட போய் இந்த வீடியோ காட்டும்போது அவர் கண்ணா பின்னான் திட்டிகிட்டு இருக்காரு. ஒழுங்கா டெரரான வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அச்சி ஒரு ஐடியா கொடுக்குறான். என் பாட்டி வீடு ஒன்று கிராமத்தில் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பழைய க்ளோசெட் இருக்குது. அந்த க்ளோசெட்டை என் கொள்ளு பாட்டி திறக்க விட்டதே கிடையாது, என் பாட்டியும் திறக்க விடலை. அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ இருக்குது. அதனால் நம்ம நாலு பேரும் என் பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்கிறோம். இதோட ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டே பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அச்சியோட பாட்டி இறந்துட்டனால அந்த வீட்டை ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஆண்டி தான் பார்த்துட்ருக்காங்க. நாலு பேரையும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, சமையல் கூட நானே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டில் இருக்க ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே மட்டும் போகக்கூடாதுன்னு ஆண்டி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம பசங்க என்றைக்கு சொல்கிறத கேட்டுக்கானுங்க. ஆண்டி போனதுக்கப்புறமா அச்சி மட்டும் தனியாக அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போய் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அங்கே தான் அவன் பாட்டியோட அந்த க்ளோசெட் கூட இருக்குது. க்ளோசெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வெறும் ட்ரெஸ் தான் இருக்குது. என்னடா இது, நம்ம தேடி வந்த எதுவுமே கிடைக்காது போலன்னு ஆச்சு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு க்ளோசெட்குள்ளேருந்து ஒரு கை வெளியே வந்து க்ளோசெட்டை மூடிக்குது. அச்சி பயந்து போய் மறுபடியும் அந்த க்ளோசெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே ஒரு அழகான ட்ரெஸ் இருக்குது. அதை கையில் எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெஸ் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. பயத்தில் வேகமாக அதை கீழே தூக்கி போட்டுடுறான். பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வெளியே வரான். இதே பொண்ணை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லே பார்த்துருப்போம். அச்சி பாய்ந்து போய் பேய் பேய்ன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பதிலுக்கு பயப்படாத, என் பேர் ஹோம் நுவான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஃபேப்ரிக் பீஸை உருவாக்குனதே நான் தான். ஆனால் இதை நெசவு செஞ்சுட்டு இருந்த அன்னைக்கு தான் என்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்னை கொன்னது யாருன்னு தெரியாமல் மறுபிறப்பை எடுக்க முடியாமல் என்னோட ஆத்மா இதே ஃபேப்ரிக்குள்ளே மாட்டிகிட்ருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேப்ரிக்கை யாராச்சும் தொட்டால் நான் வெளியே வந்துடுவேன்னு ஹோம்னுவான்னு சொல்லிட்டுருக்கா. இதெல்லாம் கேட்க கேட்க அச்சிக்கு பயங்கரமாக அள்ளு விட்டுட்டுருக்கு. ஏம்மா தெய்வமே, நான் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். ஆனால் என்னை ஒரு டைம் பார்த்துட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு ஹோம்னுவான்னு சொல்லிட்டுருக்கான். என்னை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு, அவனால தான் இந்த நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அச்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறான். ஹோம்னுவான் கோவத்தில் அவனை சபிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணலைன்னா மூணே நாளில் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி அச்சியை சபிச்சிட்றான். இதெல்லாம் போய் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அச்சி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். எங்கே போனாலும் ஹோம்னுவான் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ரூம்குள்ளே பார்த்தா மற்ற பசங்களாம் குளிச்சுட்டு டவலோடு ஆடிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக ஹோம்னுவான் உள்ளே வரும்போது பேம் பேமோட டவல் கரண்டு விழுந்துருது. பயம்படுத்த வந்த பேயவே இவனுங்க பயம்படுத்தி மயங்க வச்சுட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹோம்னுவான் கண்ணு முழிக்கிறான். ஃபேப்ரிக்கை தொட்டவங்களால் மட்டும்தானே உன்னை பார்க்க முடியும், இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு அச்சி கேட்டுட்ருக்கான். ஒன்றை ஹார்ன் பண்ண நான் ஒரு பவர் யூஸ் பண்ணேன், அந்த பவரால் தான் இவங்க என்ன பார்க்குறாங்க. ஆனால் 5 நிமிஷம் மட்டும்தான் பார்க்க முடியும்னு ஹோம்னுவான் சொல்லிட்டுருக்கான்.
சரி அதெல்லாம் இருக்கட்டும், அச்சிக்கு ஏதோ சாபம் கொடுத்தியாமே அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம்னு பேம் பேமும் ஜூனியரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹோம் நுவான் டக்குன்னு நீங்கள் நிற்கிற இடத்துல இடி வந்து விழட்டும்னு சொல்கிறோம், அதே போல் அந்த இடத்துல இடி இடிக்க ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ அவள் சொன்னதை நம்புகிறாங்க. அச்சியோட சாபத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்கும்போது 3 நாள் தான் ஹோம் நுவான் சொல்லிட்டு இருக்கோம். இதோட அடுத்த நாள் காலையில் ஹோம் நுவானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அவகிட்ட நடந்த விஷயங்களை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அவள் சொன்னதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஹோம் நுவான் இறந்து 1000 வருஷம் ஆச்சு. கரெக்டாக சம்பவத்த அன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லுன்னு கேட்கும்போது, அன்னைக்கு நான் பட்டு துணியை நெசவு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா யார் ரொம்ப அழகாக பட்டு துணி நெசவு செய்கிறாங்களோ அவங்கள ராங்சிமன்னு சொல்லக்கூடிய இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி ஒரு காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு. சுற்றி இருக்க நாட்டிலிருந்து எக்கச்சக்கமான இளவரசிகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக போட்டிக்கு வந்த பிரின்சஸ் யாரோ தான் உன்னை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹோம் நுவானும் என் கழுத்தில் ஒரு துணியை சுற்றி தான் கொலை பண்ணாங்க. அந்த துணியை மறுபடியும் தொட்டு பார்த்தா கண்டிப்பாக யார் என்னை கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சீன் அப்படியே 1000 வருஷம் பின்னாடி போகுது. அப்போ என்ன நடந்துச்சுன்றதை ஹோம் நுவான் சொல்ல ஆரம்பிக்கிறான். மகாதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணி அவங்களோட பையனான ராங்சிமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பல நாட்டிலிருந்து இளவரசிகளை வர வச்சுருக்காங்க. முதல்ல வந்த இளவரசி நம்ம ஹோம் நுவான் தான். அன்பானவள், அழகானவள், அறிவானவள். ரெண்டாவதாக வந்த இளவரசி சராப்பே, கொஞ்சம் திமறு பிடிச்சவ ஆனால் எதுக்குமே பயப்படாதவ. மூணாவதாக வந்தது சபுன்னா, இவ எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டா, அதே நேரம் இவளுக்கு குடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். நாலாவதாக வந்தது கெட்டாவா, கிட்டத்தட்ட ராணிக்கு இவ தூரத்தை சொந்தக்காரி, யார்கிட்டயும் சண்டை போடாத ஒரு அமைதியான பொண்ணு, ஆனால் இவளுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. அன்றே கணித்தார் கெட்டாவான்ற மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் 4 பேரை பார்த்ததுக்கு அப்புறம் கூட யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு ராங்சிமனுக்கு குழப்பமாக இருந்திருக்கு. இந்த ராங்சிமன் கேரக்டரை அப்படியே கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் வேறு யாரும் இல்லை, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய யோகி. ஸோ போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி காட்ட போகிறாங்க. நான் ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ராங்சிமன் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்க அதே நேரத்தில் மூணாவது இளவரசியான சபுன்னா பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறான். பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக ஒரு மந்திரவாதி கிட்ட போகிறா. இவன் மூஞ்ச உத்து பார்த்தாலே தெரியும் இவன் தான் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பேம் பேம். மந்திரவாதி ஹெல்ப்போட ராங்சிமனுக்கு ஒரு வசியம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதனால அவன் சபுன்னாவை முதல்ல செலக்ட் பண்ணி அவ கூட ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகுறான். ஆனால் சபுன்னா பிளாக் மேஜிக் யூஸ் பண்ண விஷயத்த யாரோ ஒரு ஆள் ஒழிஞ்சு நின்று பார்த்துருப்பான். இந்த விஷயத்த நம்ம ஹோம் நுவான் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹோம் நுவானுக்கு வெறும் தகவல் மட்டும்தான் வந்திருக்கும். அவ உடனே இந்த விஷயத்த கெட்டாவா கிட்டேயும் சராப்பைக்கிட்டேயும் அனுப்பிடுறான். எப்படியாச்சு சபுன்னாவை வெளியே அனுப்பிடலான்னு ஹோம் நுவான் பிளான் பண்ணியிருப்பா. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கெட்டாவா இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா அவளும் அதே மந்திரவாதி கிட்டே போய் வசியம் ரெடி பண்ணுறான். அவன் நினச்ச மாதிரியே அடுத்த நாள் ராங்சிமன் அவ கூட தான் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகுறான். இதெல்லாம் பார்க்கும்போது சராப்பேக்கு பயங்கரமாக காண்டாகுது. அடுத்து சராப்பே என்ன பண்ண போறான்னு நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அவள் ஒரு ஸ்டெப் மேலே போய் இளவரசி கூட தோழியெல்லாம் இருப்பாங்கள, அப்படி ஒரு ஃப்ரெண்டை அவள் பலியாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட பேரு கும்கும். அவளுமே சராப்பே மேலே இருக்க பாசத்தில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு உயிரோட நெருப்பு வச்சு செத்து போயிடுறோம். கும்குமோட ஆவி ராங்சிமனோட காதில் உனக்கு சராப்பே தான் கரெக்டுன்னு சொல்லி சொல்லி அடுத்ததா ராங்சிமன் சராப்பே கூட கனெக்ட் ஆகிறான். இதெல்லாம் பார்த்தா ஹோம் நுவான் மட்டும் சும்மாவா இருப்பா. அவளும் அடுத்ததா அதே மந்திரவாதி கிட்ட தான் போகிறான். ஆனால் அந்த ஆள் ஹோம் நுவானே ஹராஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான். கடுப்பாகி அவள் எட்டி ஒரு உதவிட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இதோட சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. அந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகலைன்னு ஹோம் நுவான் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்க கேட்க பேம்பேம் மூஞ்சில் ஒரு மரண பயம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் வயிற்றில் இருக்க ஒரு டேட்டோவை வச்சு இவன் தான் அந்த மந்திரவாதின்னு ஹோம் நுவான் கண்டுபிடிச்சிடுறா. பேம்பேம்க்கு பயங்கரமாக அடி விழுந்துட்டு இருக்கு. சீன் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த 3 இளவரசிகளும் வசியம் வச்சனால ராங்சிமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனனால அதே மந்திரவாதியாக ராணி வர வைக்கிறாங்க. அவனும் ராணிக்கிட்ட இருந்து மூட்டை மூட்டையாக காசு வாங்கிட்டு ராங்சிமனை சரி பண்ணுறதா சொல்லி அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு
ராணி அந்த வீவிங் காம்படிஷனும் வச்சிருக்காங்க. சீன் இப்ப அப்படியே பிரசன்ட்க்கு வருது. பேம் பேம் பிரசன்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டான். ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல அவன் மந்திரவாதியா இருந்தானா அது மட்டும் தான் அவனுக்கு ஞாபகத்துல இருக்கு. பாஸ்ட்ல அவன் செஞ்ச பாவத்தை சரி பண்ணா மட்டும்தான் அவன் பிரசன்ட்க்கு வர முடியும்னு ஹோம்னுவான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அச்சி பேம் பேம் இவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்தணும்னா ஹோம்னுவானை யாரு கொன்னாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பேம் பேம் இப்போ ஒரு ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பவரால சராப்பை நெசவு பண்ண துணி ஒரு மியூசியம்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். சபூனா நெசவு பண்ணது ஒரு குடிசைக்குள்ளயும் கெட்டாவா நெசவு பண்ணது வேற ஒரு இடத்துல இருக்கிறதும் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில பேம் பேம் சொன்ன அந்த மியூசியம்க்கு போறாங்க. அங்க இருக்க இன்சார்ஜ் பொண்ணுகிட்ட சராப்பையோட அந்த நெசவு துணியை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து அச்சி தோல் மேல இருக்க ஹோம்னுவான் நெசவு பண்ண துணிய அவ பாத்துறான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நெசவு பண்ண துணி தானே இது, நான் தொட்டு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வேகமா தொட்டு பாத்துறான். ஆனா அவளோட கண்ணுக்கு ஹோம்னுவான் தெரியல. சரி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறான். ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த கதவை லாக் பண்ணிடுறான். சராப்பை நெசவு பண்ண துணியை காட்டி இதை தொட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹோம்னுவானோட சேர்ந்து எல்லாருமே அதை தொடுறாங்க. அடுத்த செகண்டே சராப்பையோட ஆவி அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுது. சராப்பேவும் அந்த பொண்ணும் சேர்ந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, போன ஜென்மத்துல சராப்பையோட ஃப்ரெண்டா இருந்த கும்கும் தான். ஹோம்னுவான் கேக்கறதுக்கு முன்னாடியே என்னை ஏன் கொன்னன்னு கேட்டு சராப்பே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியான்னு கேட்டு ஹோம்னுவான் சண்டை போட்டுட்டு இருக்கான். சீன் அப்படியே இப்ப ஃபிளாஷ்பேக் போகுது. கும்கும் இறந்து பேயாகி சராப்பேக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பார்த்துருப்போம். அதே போல ஒரு நாள் கும்கமோட ஆவி சராப்பை கிட்ட வந்து ஹோம்னுவான் காட்டுக்குள்ள ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கதா சொல்லி சராப்பேவை கூட்டிட்டு போயிருக்கான். பார்த்தா உண்மையாவே 3 நாளா சாப்பிடாம தூங்காம டான்ஸ் ஆடி ரிச்சுவல் பண்ணி ஹோம்னுவான் ஒரு டிராகன் கடவுளை வர வச்சிருக்கான். அந்த கடவுள் கிட்ட இருந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஹோம்னுவான் வாங்கியிருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே சராப்பையும் பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அதே நாள் நைட்டு தான் சராப்பேக்கு அந்த விஷத்தை யாரோ வச்சிருக்காங்க, அதுல தான் சராப்பே இறந்து போயிருக்கான். சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வருது. நீ தான் என்ன கொன்னு நல்லா தெரியும், ஏன் கொன்னு கேட்டு ஹோம்னுவான் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். அச்சி டக்குன்னு சராப்பையோட துணியில நெருப்பு வைக்க ஆரம்பிக்கிறான். சராப்பையோட உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஹோம்னுவான நீ விடலைன்னா இந்த துணியை முழுசா எடுச்சிடுவேன்னு சொல்லி அச்சி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். சராப்பேவும் வேற வழி இல்லாம விட்டுறா. ஹோம்னுவான் பதிலுக்கு நான் விஷத்த வாங்கிட்டு வந்தது உண்மைதான், ஆனா அன்னைக்கு நைட்டு அது காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன கொன்னது நீ தானா, உன் துணியை தொடும் போதே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஹோம்னுவான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா நான் எதுவுமே பண்ணலன்னு சராப்பே சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அச்சி இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். சராப்பே இறந்தப்போ அவ வீட்டுல 3 பெல் சவுண்ட் கேட்டுச்சு, அதாவது அப்போ மணி 3. ஹோம்னுவான் கிட்ட நீ இறந்தப்ப டைம் என்னன்னு கேக்குறான். 4 பெல் சவுண்ட் கேட்டதா சொல்றான், அப்போ மணி 4. எப்படி பார்த்தாலும் ஹோம்னுவானுக்கு முன்னாடியே சராப்பே இறந்து போயிட்டா. அப்போ வேற யாரா இருக்குன்னு யோசிக்கும் போது ரெண்டு பேரோட டவுட்டுமே இப்போ சபுனா மேலதான் விழுது. சீன் மறுபடியும் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஒரு நாள் சராப்பே தன்னைத்தானே நேக்கடா வரைஞ்சுக்கிட்டான். அது மூலியமா அவ மத்த ஆம்பளைங்களை செட்யூஸ் பண்றதா சொல்லி ராணி அவளை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ராணி கிட்ட பரப்பி விட்டது சபுன்னா தான். அது மட்டுமல்லாம சபுன்னா இளவரசனால பிரெக்னண்டா இருந்திருக்கான். கடுப்பான சராப்பே, நான் இதை வரையில சபுன்னா எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒரு லேடி பாயா பிறப்பீங்கன்னு சொல்லி சபிச்சிடறோம். சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வருது. அந்த ராணி வேற யாரும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஜூனியர் தான். உனக்கு உண்மையாவே அறிவு இல்லைன்னு சராப்பே இப்ப கூட திட்டிட்டு இருக்கான். அப்படி என்னதான் ஆச்சுன்னு ஹோம்னுவான் கேட்கும் போது சீன் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போகுது. என்னன்னு பார்த்தா சபுன்னா உண்மையாவே பிரெக்னெண்டா இல்ல, இந்த விஷயத்த சராப்பே கண்டுபிடிச்சிருக்கான். நைட்டோட நைட்டா அவ வயித்துல இருக்க பில்லோ வெளியே எடுத்துட்டு காலுக்கு நடுவுல ஒரு குட்டி பப்பிய உட்கார வச்சிருக்கான். அதை சுத்தி ரத்தத்தை தெரிச்சு விட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிருக்கான். அடுத்த நாள் காலையில சபுன்னா இத பார்த்து பயந்து கத்தவும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராணியும் இளவரசனும் சபுன்னாக்கு நாய் தான் பிறந்திருக்குன்னு நினைச்சு பயத்துல அங்கே மயங்கி விழுந்திருக்காங்க. நான் தான் மாத்தி வச்சேன்னு சபுனாக்கு தெரிஞ்சு ஒருவேளை நம்மள கொலை பண்ணிருக்கலான்னு சராப்பே சொல்லிட்டு இருக்கா.
இதோட அடுத்த நாள் காலையில சபோனாவோட துணி இருக்கிறதா சொன்ன அந்த குடிசை வீட்டுக்கு போறாங்க. இந்த இடத்த பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க குளத்துக்குள்ள குதிச்சிருவாங்களான்னு அச்சி சொல்லிட்டு இருக்கான். அவன் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து சபோனா வெளியே வந்துடுறா. ஏன் என்னை கொலை பண்ணீங்கன்னு கேட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். அவளை சுத்தி ஒரு புகை உருவாக ஆரம்பிக்குது. அதை ஸ்மெல் பண்ண எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. சீன் அப்படியே இப்ப பாஸ்ட்டுக்கு போகுது. ஒரு நாள் சபோனா காம்படிஷனுக்காக துணியெல்லாம் நெசவு செஞ்சுட்டு இருக்கான். அவ இருந்த குடிசை ஒரு ஆத்துக்குள்ளதான் இருக்கும். அதை கயிறால கடையோட சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால சபோனா இப்ப நடு ஆத்துல மிதந்துட்டு இருக்கான். இளவரசன் கூட அந்த இடத்துக்கு வரான். ஆனா சபோனா கத்துறது அவன் காதுல கேட்கவே இல்லை. எப்படியாச்சு தண்ணியில குதிச்சாச்சு தப்பிச்சிடலான்னு பாத்திருக்கான். ஆனா தடுமாறி விழுந்ததுல சபோனா அங்கே இறந்து போயிருக்கான். சீன் இப்ப அப்படியே பிரசன்ட்க்கு வருது. அச்சி மட்டும் துணியால மூக்க மூடிட்டு இருக்கான். சபோனாவோட புகையை ஸ்மெல் பண்ண எல்லாருமே அந்த ஆத்துக்குள்ள குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அச்சி எல்லாரையும் காப்பாத்திடுறான். தயவு செஞ்சு அழாதன சபோனா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே சபோனாவோட பவரால அச்சி மட்டும் பாஸ்ட்டுக்கு வந்துடுறான். சபோனா தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்து மூழ்கிட்டு இருப்பால கரெக்டா அந்த இடத்துலதான் இப்போ அச்சி இருக்கான். அந்த பக்கமா வந்த இளவரசன் கிட்ட சபோனாவோட நிலைமைய சொல்லி உடனே அவளை காப்பாத்த சொல்றான். இளவரசனோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படியோ சபோனாவை காப்பாத்திடுறாங்க. அவளும் இளவரசனுக்காக ஆசையா செஞ்சு வச்சிருந்த அந்த துணிய அவன் கிட்ட கொடுத்துட்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன் ஜென்மத்துல தான் என்னவா இருந்தாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்ச தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அச்சி மட்டும் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறான். ஏன்னா ஹோம்னுவான் கொடுத்த சாபம் படி அன்னைக்கு மூணாவது நாள் இன்னமும் அவங்க கெட்டாவாவை கண்டுபிடிக்கல. அவளை கண்டுபிடிச்சா மட்டும்தான் முழு உண்மையும் வெளியே வரும். அச்சிய ஒரு புத்தா கோவில்ல படுக்க வச்சுட்டு எல்லாரும் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்லயே ஒரு ஆண்டியை பார்த்துருப்போம்ல, அந்த ஆண்டி அச்சியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க தலையில இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் டிராகன் பின்ன கும்கும் கவனிச்சிடறா. ஏன்னா அதே பின்ன பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் கிட்டாவா தலையிலயும் பார்த்திருப்பான். கடைசியில பார்த்தா அது உண்மையாவே கெட்டாவாதான். நீ தான் எங்க எல்லாரையும் கொன்னியா, தயவு செஞ்சு உண்மைய சொல்லிடு, அப்பதான் அச்சிய காப்பாத்த முடியும்னு ஹோம்னுவான் சொல்லிட்டு இருக்கான். கெட்டாவாவும் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. மத்த மூணு இளவரசிகளும் எப்படியாச்சு இளவரசனோட மனசுல இடம் பிடிக்கணும்னு தன்னால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கெட்டாவாக்கு உடம்பு சரியில்லாதனால அவளால எதுவும் பண்ண முடியலன்னு அவ மேலேயே அவளுக்கு ஒரு கோபம் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே அவ வெறுக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த கோபம் அவளை ஒரு மோசமான ஆளா மாத்திருக்கு. எப்படியாச்சு இளவரசன் தனக்கு கிடைச்சிடணும்னு ஆசைப்பட்டு மத்த மூணு பேரையும் அவ கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கான். அதே போல ஒரு நாள் நைட் ஹோம்னுவான் அந்த பாம்பு கிட்ட இருந்து விஷத்தை வாங்கி வச்சிருப்பால, அந்த விஷத்தை யாரோ ஒருத்தர் மண்ணுக்கடியில புதைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அதை கிட்டாவா பார்த்துட்டு அந்த விஷத்தை கொண்டு வந்து சராபையோட உதட்டுல தடவிருக்கான். அடுத்ததா சராப்பே நெசவு செஞ்ச துணியை கொண்டு போய் ஹோம்னுவான் கழுத்துல நடிச்சு கொன்னதுமே கெட்டாவாதான். கடைசியா சபோனா தங்கியிருந்த வீட்டோட கைத்தை அறுத்து அவளை ஆத்துக்குள்ள மிதக்க வச்சதும் இந்த கெட்டாவாதான். இவ்வளவும் பண்ணிட்டு எப்படியாச்சு இளவரசன் கூட ஒன்னா சேர்ந்துடலான்னு இவன் நினைச்ச நேரத்துலதான் கரெக்டா எரும மாடு முட்டி கெட்டாவாவும் இறந்து போயிருக்கான். தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கெட்டாவா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இந்த இடத்துல எல்லாருமே தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஆனா அச்சிக்கு மட்டும்தான் இன்னமும் அவனோட பாஸ்ட் லைஃப் ஞாபகத்துக்கு வரல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அங்க மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அச்சியும் அவனோட பாஸ்ட் லைஃபுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல அவனை ஒரு கருப்பு கலர் புகை துரத்த ஆரம்பிக்குது. பயத்துல ஒரு புத்தா கோவிலுக்குள்ள வந்துடுறான். அந்த இடத்துல புத்தா அவன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அவனை பக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நீ எந்த ஒரு பாவமும் செய்யல, பாவம் செஞ்சவங்க எப்படியாச்சும் அதுல இருந்து வெளியே வரட்டும், அது வரைக்கும் நீ இங்கே இரு, வெளியே போகாதன்னு அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஆனா பக்குன்ற பேரை கேட்டோனே அச்சிக்கு அவனோட பாஸ்ட் லைஃப் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஹோம்னுவான் சின்ன பொண்ணா இருக்கா, அவளோட துணியெல்லாம் அவ காய போட்டுட்டு இருக்கான். அவ பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே அவ கூட சேர்ந்து யாரோ அதே பாட்டை பாடுற மாதிரி இருக்கு. யாருன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துலதான் நம்ம சின்ன வயசு அச்சி நிக்கிறோம்.
பாஸ்ட் லைஃப்ல அச்சியோட பேர் தான் பக்கூன். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே பக்கூனோட அம்மா வந்து இளவரசி கிட்டலாம் பேசக்கூடாது, மன்னிப்பு கேட்டு வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா பக்கூன் ஒரு சாதாரண பையன்தான், அதனால தான் அவனோட அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அச்சி ஹோம்னு வன தேட ஆரம்பிக்கிறோம். ஆனா அச்சி கோவிலை விட்டு வெளியே வந்தனால அந்த சாத்தான் கிட்ட மாட்டிக்கிறோம். இளவரசிகள் நாலு பேரும் சேர்ந்து பிளாக் மேஜிக் பண்ணிருப்பாங்களா, அந்த சாத்தான் தான் இப்ப அச்சியை துரத்திட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாத்தான் இப்ப அச்சியோட ஆத்மாவை எடுக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரின்சஸ்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஹோம்னு வான் அச்சியை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹோம்னுவானோட முகத்தை பார்க்கும்போது அச்சிக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லா விஷயத்திலையும் ஹோம்னுவானுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த பக்கூன் தான். சராப்பே பிளாக் மேஜிக் பண்றான்ற விஷயத்த ஹோம்னுவான் கிட்ட சொன்னது பக்கூன் தான். அது மட்டும் இல்லாம ஹோம்னுவான் விஷம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பால அதை மண்ணு கடையில புதைச்சு வச்சது கூட இந்த பக்கூன் தான். ஏன்னா ஹோம்னுவான் கிட்ட வழியில போக கூடாது, அடுத்தவங்களை கொன்னு அந்த பாவத்தை இவ சேர்த்துக்க கூடாதுன்னு பக்குவம் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். ஆனா ஹோம்னுவான் முன்னாடி நேரா போகாம மறைஞ்சிருந்துதான் பக்குவன் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கான். கடைசியா அவ இறந்ததை கூட பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுதுருக்கான். அவன் நெசவு செஞ்ச துணிய இளவரசன் கிட்டயும் கொண்டு போய் கொடுத்துருக்கான். சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வருது. இந்த சாத்தானை அழிக்கணும்னா பாசிட்டிவ் எனர்ஜியால மட்டும்தான் முடியும், அதனால இதை பார்த்து எல்லாரும் ஃபன்னியா டான்ஸ் ஆடுங்கன்னு கிட்டாவா சொல்லிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் அந்த சாத்தானை பார்த்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனை பார்த்து பேம் பேம் கழுத்துல இருந்த கேமரா கழுந்து கீழே விழுந்துருது. டான்ஸ் ஆடிட்டே இளவரசிகள் அவங்க கிட்ட இருக்க பவரை ஒன்னா சேர்த்து எப்படியோ அந்த சாத்தானை அழிச்சிடுறாங்க. கடைசியா அந்த இடத்துல புத்தாவோட உருவம் தெரியுது. நீங்க எல்லாரும் பழி வாங்குற எண்ணத்தோட இருந்தனாலதான் இந்த உலகத்திலேயே மாட்டிக்கிட்டீங்க, ஒருத்தரை ஒருத்தர் மன்னிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஹோம்னுவானும் அச்சியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பாஸ்ட் லைஃப்லையும் இந்த லைஃப்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுதுட்டு ஹோம்னுவான் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். இதோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரோட சேர்ந்து கும்கோமும் ப்ரெசன்ட்டுக்கு வந்துடுறான். அவங்க யாருக்குமே இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்தில் இல்லை. எப்படி அங்கே வந்தோன்னு கூட புரியாம எல்லாரும் குழம்பி போய் வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த இடத்துல இளவரசிகள் நாலு பேரோட போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோவை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து அச்சி அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுல இளவரசிகள் கூட டான்ஸ் ஆடின வீடியோ அப்படியே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே அந்த வீடியோவை அவனோட யூடியூப் ஹெட் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த வீடியோவை மட்டும் நீ எனக்கு கொடுத்தீன்னா நான் உனக்கு 2 மில்லியன் கொடுக்கறேன்னு அந்த ஆள் சொல்றாரு. இந்த சீனோட தி ஃபேப்ரிக் படம் முடியுது. ஸோ கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.